கதிரவன் நேர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நான் பேச போகிற டாபிக் கட் ஹீலிங் டயட். போன எபிசோடில் வந்து உணவு ஒவ்வாமை பற்றி பேசியிருந்தேன். அண்ட் அந்த ஃபுட் இன்டாலரன்ஸை வந்து நம்ம வந்து சரி பண்ணுறதுக்கு வந்து ஃபஸ்ட்டு எலிமினேட் பண்ணும். எந்தெந்த பொருள் நமக்கு வந்து ஒத்துக்காதோ அதை வந்து நம்ம டயட்லேருந்து எலிமினேட் பண்ணணும். அதுக்கப்புறம் நம்மளோட டைஜஸ்டிவ் ட்ராக்கை வந்து சரி பண்ணணும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். ஸோ அதை சரி பண்ணுறதுக்கு சில நியூட்ரியன்ஸ் எல்லாம் தேவை. ஸோ அந்த நியூட்ரியன்ஸ் எல்லாம் என்னென்ன அண்ட் அது எந்த பொருட்களில் இருக்குது அப்படின்றத பற்றி இன்றைக்கி நான் சொல்ல போகிறேன். முதல்ல நம்மளோட டைஜஸ்டிவ் ட்ராக் வந்து ஒரு அமேசான் ஃபாரஸ்ட் மாதிரி இருக்கணும். அப்படின்னா நிறைய ஸ்பீஷீஸ் ஆஃப் பிளான்ட் அண்ட் அனிமல்ஸ் வந்து எப்போவுமே வந்து அமேசான் ஃபாரஸ்ட்டில் இருக்கும் இல்லைங்களா? அந்த மாதிரி நம்ம வயிற்று பகுதியில் நிறைய நல்ல மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் இருக்கிறது ரொம்ப முக்கியம். அது வந்து நம்மளோட ஜீரணத்துக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அதுக்கு வந்து நம்ம ஃபஸ்ட்டு கொடுக்க வேண்டிய விஷயம் பார்த்திங்கன்னா ப்ரோபயோட்டிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன அப்படின்னா நல்ல மைக்ரோ ஆர்கானிசம் உணவு மூலமாக நம்ம வந்து கொடுக்கணும். அது எதுலெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நம்மளோட தயிர், சரிங்களா? இல்லை யோகர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, கிரீக் யோகர்ட் இருக்குது, சர்க்கரை போடாமல் இருக்கும். இல்லை நம்மளோட தயிர், இதுலேயும் நல்ல மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் இருக்குது. ஸோ இந்த தயிரையும் யோகர்ட்டையும் நம்ம வந்து சாப்பிடும்போது நல்ல மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் வந்து கட்டில் வந்து உருவாகும், சரிங்களா? இப்போது ஒருவேளை உங்களுக்கு வந்து லாக்டோஸ் இன்டாலரன்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து பீனட்ஸ் இல்லைனா வந்து பாதாம் இல்லை முந்திரி இதில் வந்து பால் எடுத்து அந்த பாலில் வந்து என்ன பண்ணலான்னா நம்ம இந்த மிளகாவோட காம்பை வந்து கிள்ளி போட்டு ஒரு 6 மணி நேரம் நீங்கள் வைக்கும்போது அது வந்து உங்களுக்கு வந்து தயிராக மாறிடும். இது வந்து நம்ம வீகன் கர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது வந்து பால் சாப்பிடாதவங்க இந்த மாதிரியான பாலில் பண்ணுற தயிரை வந்து சாப்பிடலாம். இது மட்டும் இல்லாமல் வந்து சைனாவில் வந்து நிறைய வெஜிடபிள் ஃபர்மெண்டேஷன் வந்து நடக்கும். அண்ட் நம்ம வந்து நம்மளோட ஊர்கா செய்கிறோம் இல்லைங்களா, அதுவும் வந்து ஒரு ப்ரோபயோட்டிக் தான். ஆனால் அதில் வந்து நிறைய எண்ணெய் போடாமல் செய்கிறது வந்து ரொம்ப முக்கியம். அண்ட் நம்ம வந்து கட் ஹீலிங்கை பற்றி பேசும்போது நிறைய மிளகாத்தூள் போடாமல் கொஞ்சமாக பெப்பர் தூள் போட்டு நம்ம வந்து அதை ஃபர்மெண்ட் பண்ணி அதை வந்து நம்ம சாப்பிடலாம். அதுக்கப்புறம் வந்து நம்மளோட மாவு, தோசை மாவு, இட்லி மாவு, இது எல்லாமே வந்து ஒரு ப்ரோபயோட்டிக் தான். இது இல்லாமல் நம்ம வந்து வேறு விதத்தில் கூட வந்து ப்ரோபயோட்டிக்ஸை வந்து எடுத்துக்கலாம். அதாவது வந்து கூழ் இருக்கு இல்லைங்களா, நீங்கள் வந்து சாதத்தை வந்து நைட்டு வந்து தண்ணி ஊற்றி வச்சுட்டா அது நெக்ஸ்ட் டே வந்து அதை ஒரு கூழாக குடிக்கும்போது அதுலேயும் வந்து ப்ரோபயோட்டிக்ஸ் இருக்கும். ஸோ இந்த ப்ரோபயோட்டிக் கூட ஃபுட் இன்டாலரண்ட் இருந்து சரியானவங்களுக்கு வந்து ரொம்ப நிறைய கொடுக்கக்கூடாது. ஒரு நாளைக்கு வந்து 70 grams தான் மேக்ஸிமம். அதுக்கு மேலே வந்து நம்ம அதை கொடுத்தோம் அப்படின்னா வந்து இந்த மைக்ரோபியல் ஓவர்லோட் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னென்னா நம்ம நல்ல மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் கூட நிறைய வந்து வளர்ந்துடும். அப்படி வளரும்போது அவங்க எல்லாருக்குமே வந்து தீனி போட முடியாது இல்லைங்களா. ஸோ அப்போ வந்து என்ன ஆகும்னா பல விஷயங்கள், அதாவது அல்சரேட்டிவ் கொலைட்டிஸ், இரிட்டபிள் பவல் சிண்ட்ரோம், இந்த மாதிரி வந்து ஒவ்வாமைகள் வர ஆரம்பிக்கும். அதனால வந்து 70 grams மேலே அதை வந்து எடுக்கக்கூடாது. இப்போது நம்ம வயிற்று பகுதியில் நல்ல மைக்ரோ ஆர்கானிசம் சேர்ந்துருச்சு. இப்போது அவங்களுக்கு வந்து உணவு போடுறது வந்து ரொம்ப அவசியம். ஸோ அவங்க அந்த மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் எல்லாம் என்ன சாப்பிடுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஃப்ரக்டான்ஸ் அண்ட் செல்லுலோஸ் இதெல்லாம் பார்த்திங்கன்னா வந்து ஃபைபர் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எந்த பொருளெல்லாம் இருக்கும் அப்படின்னா வந்து இப்போது கேரட்டோட தோல் இல்லை ஆப்பிளோட தோல், கார்லிக், ஆனியன், அதுக்கப்புறம் வந்து க்ரீன் லீஃபி வெஜிடபிள்ஸ், இதிலெல்லாம் வந்து இந்த ப்ரீபயோட்டிக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அதாவது அந்த மைக்ரோ ஆர்கானிசம் சாப்பிடக்கூடிய பொருட்கள் எல்லாம் இருக்கும். அது வந்து நம்ம நிறைய உட்கொள்கிறது வந்து ரொம்ப முக்கியம். அப்படி ஒருவேளை நம்ம இந்த ப்ரீபயோட்டிக்ஸை சாப்பிடலை அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா அந்த மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் என்ன பண்ணுன்னா நம்மளோட இன்டெஸ்டைனல் வாலை வந்து சாப்பிட ஆரம்பிச்சிடும். அப்படி சாப்பிட்றதுனால வந்து பர்மியபிலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்னென்னா நம்ம டைஜஸ்டிவ் ட்ராக்ல இருக்கிற டாக்ஸின்ஸ் வந்து நம்மளோட பிளட்டுக்குள்ளே போயிடும். ஸோ அந்த மாதிரி போகிறது வந்து நல்லது கிடையாது. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு முக்கியமான விஷயம் வந்து ஜிங்க்கும் மெக்னீஷியமும், சீட்ஸ் அண்ட் நட்ஸ், அதாவது வந்து பம்கின் சீட், சன்ஃப்ளவர் சீட், இதிலெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஜிங்க் நிறைய இருக்கும். நட்ஸில் கூட வந்து ஜிங்க் நிறைய இருக்கும். ஜிங்க் வந்து இம்யூனிட்டியை ஹெல்ப் பண்ணும் அண்ட் இன்டெஸ்டைனல் பர்மியபிலிட்டின்னு சொல்லுவாங்க. அதாவது என்னென்னா நச்சுத்தன்மைகள் வந்து உங்களோட வயத்து பகுதியிலேருந்து பிளட்டுக்குள்ளே போகாமல் வந்து பார்த்துக்கும். ஸோ அது வந்து அந்த பர்மியபிலிட்டியை வந்து க்ளோஸ்டாக வச்சுக்கும். அது மட்டும் இல்லாமல் வந்து இம்யூனிட்டியை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். அண்ட் மெக்னீஷியம் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா
தண்ணியை நல்லா உள்ளே இழுத்து உங்களுக்கு வந்து கான்ஸ்டிபேஷன் வராமல் ஒரு லாக்ஸேட்டிவ் எஃபெக்ட் கொடுக்கும். ஈஸியாக வந்து மோஷன் போகிறதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும். அதனால வந்து இந்த நியூட்ரியன்ஸ் எல்லாம் சாப்பிடும்போது நேச்சுரலாக வந்து கட் ஹெல்த் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா வந்து மைண்ட்ஃபுல்லாக சாப்பிடணும், நல்லா சூ கவுண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, நல்லா மென்று சாப்பிடணும். அது மட்டும் இல்லாமல் நம்ம சாப்பிடும்போது டிவி பார்க்குறோம் அப்படின்னா டிவியில் வந்து யாரோ ஓடிட்டுருக்காங்க இல்லை சண்டை போடுறாங்க அப்படின்னா நம்மளோட அட்ரினலின் ரஷ் இருக்கும், அதாவது வந்து நம்மளோட கார்டிசால் லெவல் வந்து ஜாஸ்தி ஆகிறதுனால நமக்கு வந்து அசிடிட்டி ஜாஸ்தி ஆகும். ஸோ சாப்பிடும்போது அப்படி ஆறது வந்து நல்லது கிடையாது. அதனால் வந்து ஒரு பீஸ்ஃபுல் என்விரான்மெண்ட்டில் பேசாமல் எந்த ஆர்கியூமெண்ட்டும் பண்ணாமல் ஒரு அமைதியான நிலையில் வந்து சாப்பிட்றது நம்மளோட கட் ஹெல்த்துக்கு ரொம்ப முக்கியம். இன்னொரு எபிசோடில் சந்திப்போம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.